இந்த காக்கா கழுகு கதைகள், இவருக்கு அந்த பட்டம், இவருக்கு இந்த பட்டம் போன்ற விஷயங்கள், இதனால யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாம உழைச்சா மட்டும்தான் உயர முடியும். இவர் அவர்கள் குறிப்பிட்டது போல தொடக்க காலம் தொட்டே பேரமைப்பினுடைய வளர்ச்சியை பார்த்து மிகுந்த மகிழ்வோடு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கக்கூடியவர், இந்த கட்டிடம் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியிருக்கக்கூடியவர், பன்முக திறமை கொண்டவர். சரியாக சொன்னால் மிகப்பெரிய தொழிலதிபராகவும் என்னால் வளம் வர முடியும். சிறிய அளவிற்கு ஆட்டோ ஓட்டியும் எல்லோரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்த முடியும் என்று மிக எளிமையாகவும் இருந்து, அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை, வணிக சாம்ராஜ்யத்தை விஸ்தாரமாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர், திரைப்பட நடிகர், கதாநாயகர், தயாரிப்பாளர், மிகப்பெரிய நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய சமூக சேவகர், மரியாதைக்குரிய லெஜண்ட் சரவணன் அவர்களுக்கு பேரமைப்பின் சார்பாக இப்பொழுது நம்முடைய மாநில தலைவர் அவர்களும், பொதுச் செயலாளர் அவர்களும், பொருளாளர் அவர்களும் இணைந்து சிறப்பு செய்கின்றார்கள். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்படுகிறது. மரியாதைக்குரிய திரு லெஜண்ட் சரவணன் அவர்கள் தற்பொழுது வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். அவர்களை பற்றிய ஒரு காணொலி இப்பொழுது நம் அனைவருடைய பார்வைக்கு. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் புதுச்சேரி தெலுங்கானா ஆளுநர் டாக்டர் திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, இவ்விழா மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, சான்றோர்களே, மற்றும் வியாபார சங்க தலைவர் திரு விக்ரமராஜா அவர்களே, வியாபார சங்க பொருளாளர், செயலாளர், நிர்வாகிகள், அனைத்து செயல்குழு உறுப்பினர்களுக்கும், இவ்விழாவில் பங்கேற்க வந்திருக்கும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த வியாபாரி சங்க கட்டிடத்தை உங்கள் அனைவருடன் சேர்ந்து திறந்து வைத்ததில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். திரு விக்ரமராஜா அவர்கள் தலைமையில் செயல்பட்டு வரும் இந்த வியாபாரிகள் சங்கம் தமிழ்நாட்டில் எங்கு எந்த ஒரு மூலையிலும் எந்த ஒரு வியாபாரிக்கு ஒரு சிறு பிரச்சனை என்றாலும் உடனடியாக சென்று அதற்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த சேவை மேலும் மேலும் தலை தோங்க என் மனதார வாழ்த்துகிறேன். எந்த ஒரு நாட்டில் வியாபாரத்துறை செழிப்பாக உள்ளதோ அந்த நாட்டில் பொருளாதாரமும் மிக வலிமை மிக்கதாக இருக்கும். ஏனெனில் அரசுக்கும் மக்களுக்கும் இடையிலான பொருளாதார சுழற்சியில் இந்த வியாபாரத்துறை மிக முக்கிய பங்காற்றி வருகிறது. நம் நாட்டில் வியாபாரத்துறை செழிப்போங்கி இருந்தால் நம் நாட்டின் பொருளாதாரமும் வளம் மிக்கதாக பலமாக இருக்கும். இதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். ஒரு வெற்றிகரமான வியாபாரத்திற்கு அதில் உள்ள உண்மைத்தனமும் ஒரு கடினமான உழைப்பும் மிக முக்கியமானதாகும். இன்று மக்களின் பொழுதுபோக்கு அம்சங்களில் சினிமா துறை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் இந்த காக்கா கழுகு கதைகள், இவருக்கு அந்த பட்டம், இவருக்கு இந்த பட்டம் போன்ற விஷயங்கள், இதனால் யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாம் உழைச்சா மட்டும்தான் உயர முடியும். நாம் உயர்ந்தால் நம்ம நாடும் உயரும். உழைப்போம், உயர்வோம், நம் நாட்டையும் உயர்த்துவோம், அன்பால் இணைந்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.